Hi everyone, Assalamu alaikum. This is Amir from Amir Recipes and Blog. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா மணப்பாடு பீச் தான் வந்திருக்கோம். வாங்க பீச்க்கு போலாம். அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மணப்பாடு பீச் தான் வந்திருக்கோம். மார்னிங் 9:30 வீட்டில் இருந்து கிளம்புனோம். வந்து ரீச் ஆகிறதுக்கு 11:30 ஆயிடுச்சு. பீச் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கங்கே தண்ணி தேங்கி தேங்கி இருந்துச்சு. பட் அங்கங்கே வந்து மீன் வளர்க்குறாங்க. அந்த ஏரியா அதை தாண்டி தான் உள்ளே போகணும். நம்ம இந்த ரெண்டு குடிசமாக இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே வந்து மீன் சாப்பாடு, ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் ஸ்டார் ஃபிஷ் பார்த்தோம். பார்க்க ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ரேராக தான் நாங்கள் பார்க்குறது. அப்படியே மெதுவாக பீச்சுக்கு வந்துட்டோம். பட் ரொம்ப தூரம் நடந்து வந்தோம், காலே வலிக்குது. பீச்சை பார்த்ததுமே என்ன ஒரு ப்ளசண்ட்டு அப்படி இருந்துச்சுங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஃபேமிலியோடு வெளியே போகிறதுனால யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். பட் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என் பிள்ளைங்க, வீட்டுக்காரர், நான் எல்லாமே சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நான் காமிக்கிறது வந்து சர்ச்சுங்க, இங்கே மேலே சர்ச் இருக்குது. நான் பீச்சை சுற்றி பார்த்துட்டு நான் சர்ச்சை கூப்பிட்டு போகிறேன் அவங்கள. பீச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் பிள்ளைங்களோட சேர்ந்து. பட் இங்கே ஏதாவது இந்த இங்கே செருப்பு இப்போ கழட்டி வச்சோம்னா அந்த தண்ணி அப்படியே அலை அடிச்சுட்டு போகிறதுல தண்ணி வந்து நெக்ஸ்ட்டு தண்ணிக்கு அப்படியே இழுத்துட்டு போயிடுது. பிள்ளைங்களாம் ஜாலியாக அப்படியே மண்ணில் விளாண்டுருந்தாங்க. சரி, ஒரு நாளாவது பிள்ளைங்க ஜாலியாக மண்ணில் விளாட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். நான் நினச்சேன் பிள்ளைங்க ஜாலியாக விளாட்டுமேன்னு. பட் அது கடல் நினைக்கணும் இல்லை. இங்கே பாருங்கள், கட்டின வீடை அப்படியே தரமட்டமாக்கிருச்சு. அவ்வளோதான், நான் நினச்சது நடந்துருச்சா. அப்படியே கூப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நான் எங்கே போயிருக்கேன்னா, சரி வாங்க இப்போ கடலுக்கு போயிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டேன் அலையில் நிற்கிறதுக்காக. இந்த சைடு வந்து மண் நல்லா உயரமாக இருந்துச்சு. பட் நம்ம இறங்கி அலையில் நிற்கும் போது நல்லா இருந்துச்சு. கூட என் பையன் வந்து அங்கே இருக்கிற சிப்பி எடுக்கிறதும் கல் எடுக்கிறதுமாக தான் இருந்தான். அவன் மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து அங்கே எடுக்க வச்சாங்க. அதான் என்னால் ஏற்றுக்க முடியல. கடல்லையாவது நல்லா விளாடலாம், வாடான இழுத்துட்டு போயிட்டேன் அவனை. ஆனால் பீச் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதாவது எந்த டஸ்ட்டுமே இல்லை. சில பீச்சஸ்லாம் அதாவது குப்பையெல்லாம் அடிச்சுட்டு வரும் பாருங்கள், அந்த மாதிரி எந்த குப்பையுமே இல்லை. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்? மணப்பாடு பீச். இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கோம், மணப்பாடு சர்ச். சர்ச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாமா? கமான். இந்த சர்ச்லேருந்து நம்ம அப்படியே பீச் பார்க்கலாமா? நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பீச் வந்தான் பிளான் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சுக்கு தான் வரணும். ஏதான் அந்த அளவுக்கு ஈஸியாக ரோடு இருக்கும் இங்கே பைக்கு காரு ஏற்றுறதுக்கு. நம்ம பீச்சை பார்த்ததையும் பைக்கு அங்கேயே நீ நடந்தோம்னா ரொம்ப தூரம். சர்ச் ரோடை பிடிச்சோம்னா ஈஸியாக பீச்சுக்கு போயிடலாம். இல்லாட்டி என்ன மாதிரி நீங்கள் நடந்து கஷ்டப்படணும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கே நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு ஈஸியாக பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிடலாம். அதுவும் சர்ச்சுக்கு மேலே போய் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. கடல் பார்க்குறதுக்கு இந்த சர்ச் வந்து அப்படியே நடுவில் இருக்குங்க, சுற்றியுமே கடல். பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்டே பண்ணணும்னு நினச்சோன்னா இங்கே ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, தென் கேன்டீன் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நிறைய பேர் வந்திருந்தாங்க.
நெக்ஸ்ட் வந்து சர்ச் பார்த்தீங்களா, சர்ச் நடுவில் அந்த சைடும் ப்ளூ ஓஷன் இருக்குது பாருங்கள், அதுவுமே கடல் தான். நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே மூடாப்பாக தான் இருந்துச்சு, வெயில் ரொம்ப இல்லை, அதனால் எங்களுக்கு வெயில் இல்லை, சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் குளிச்சுட்டு இங்கே வந்து கிணறு இருக்குது, இந்த கிணறுல தான் தண்ணி இறக்கி குளிச்சுக்கணுமா, நார்மல் வாட்டர். இது வந்து சிப்பி கடை, நம்ம வீட்டுக்கு தேவையான சிப்பிஸ்லாம் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம் டெக்கரேஷனுக்காக. நல்லா இருந்துச்சு. ஆட்டம் ஆடம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக பசி செமையாக வந்துருச்சு, உடனே ஹோட்டலில் பிடிச்சி சாப்பிட போயிட்டோம். நல்லா இருந்துச்சுங்க. பிரியாணி வித் கிரேவி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ காரமாக, அப்படி உரப்பு, பட் இருந்தாலும் பசிக்கு நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுமே அடுத்த பீச்சு கிளம்பிட்டோம். எந்த பீச் வந்துருக்கோம்னா திருச்செந்தூர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்க திருச்செந்தூர் கோவில் அப்படியே பீச்சை ஒரு வியூ பாருங்க. திருச்செந்தூர் பீச்சுக்கு போகலாம் வாங்க. இந்த வீட்டு குட்டீஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கீங்க பாருங்க, பீச்சில் விளாண்டு ஆட சூரத்துக்கா ஆகிஃப் ஆஃபியா எங்கள் வீட்டுக்கு குட்டீஸ் இந்த ரெண்டு பேருமே பீச்சில் வந்து விளாண்டு விளாண்டு இந்த மாதிரி அட்டகா சொல்லியிருக்காங்க. வந்து வேலையை பார்ப்போம் ரைட்டானே கட்டுதாங்க. நெக்ஸ்ட் திருச்செந்தூர் என்ட்ரன்ஸுங்க இது. இது வழியே கோவிலுக்கு போகிறவங்க இந்த பாதை வழியாக நேராக போயிடலாம் கோவிலுக்கு, பட் பீச்சுக்கு போகிறவங்க அங்கங்கே சைட் சைடு கேப் இருக்கும், அந்த கேப்பில் இறங்கி அப்படியே பீச்சுக்கு போயிடலாம். இங்கேருந்து பீச் பக்கத்துக்கு ரொம்பவும் சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க அப்படியே பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து மூணு பீச்சுக்கு போகிறது தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது பக்கத்து தான் காயல்பட்டினம் பீச்சும் இருக்குது, அங்கேயும் போகிறது தான் பிளான், பட் டைம் இல்லை, டைம் இப்போயே 4:30 ஆயிடுச்சு. சரி இப்போ போனதான் வீட்டுக்கு போகிறதுக்கு 6 மணி ஆயிரும், அதனால் என் வீட்டுக்கார டைம் ஆச்சு, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டாருங்க. அப்படி சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி டே வந்து எப்படி போச்சுன்னே தெரியல, அந்தளவு ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப்